நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா நாளுக்கு என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோமா. ரெண்டு பேரோட உயரத்தை கம்பேர் பண்ண, ரெண்டு பேரோட உயரத்தை கம்பேர் பண்ணும்போது ஒன்று பி ரெண்டாவது ஆள் உயரமா இருக்கலாம், இல்ல முதல் ஆள் உயரமா இருக்கலாம், இல்ல ரெண்டு பேரும் ஒரே உயரத்துல இருக்கலாம். மூணு பேர் உயரத்தை கம்பேர் பண்ண, மூணாவது ஆள் உயரமா இருக்கலாம், இல்ல மூணாவது ஆள் மட்டும் மீதி ரெண்டு பேரோட உயரமா இருக்கலாம், ரெண்டாவது ஆள் மட்டும் இருக்கலாம், கடைசி ரெண்டு பேர் இருக்கலாம், முதல் ஆள் மட்டும் இருக்கலாம், முதல் ஆளும் கடைசி ஆளும் உயரமா இருக்கலாம், முதல் ஆளும் ரெண்டாவது ஆளும் உயரமா இருக்கலாம், மூணு பேரும் ஒரே உயரத்துல இருக்கலாம். இதையெல்லாம் பார்த்தா எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்துருக்கீங்க? பைனரி சார், பைனரி டிஜிட்டல் கரெக்டா, பிட் அதான பைனரி, பைனரி டிஜிட்ஸ் தானே சொல்றோம். அப்போ டிஜிட்டல்ல இதான பார்க்கறோம், AND கேட், OR கேட், இதெல்லாம் 0 1 0 1 0 1 1 0 0 இதான பாத்துறோம் கரெக்டா. அப்போ ரெண்டு ரெண்டு பாசிபிலிட்டினா ரெண்டு பேர் இருக்கும்போது மூணு பாசிபிலிட்டி, மூணு பேர் இருக்கும்போது ஏழு பாசிபிலிட்டி, நாலு பேர் இருக்கும்போது என்னென்ன பாசிபிலிட்டி? டிஜிட்டல் தான் 0 0 0 1 0 0 1 0 0 0 1 1 நான் அப்படியே டிஜிட்டலாக தான் எழுதுறேன். 0 1 0 0 0 1 0 1 0 1 1 0 0 1 1 1 1 0 0 0 1 0 0 1 1 0 1 0 1 0 1 1 1 0 1 0 1 1 1 1 0 0 1 1 0 1 1 1 1 0 கரெக்டா? 1 1 1 1 இப்போ எத்தனை வந்திருக்கு நினைவுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ இங்கே எழுதுவோம், ரெண்டுனா மூணு, மூணுனா ஏழு, நாலுனா எத்தனை? பதினஞ்சு. இதுல இருந்து அஞ்சுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? சும்மா இதுல இருந்து ஏதாவது, இது ஒரு ஆட்டிடியூட் மாதிரியான க்வெஸ்சன் தானே சார். இதுல இருந்து அஞ்சுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? 3 பிளஸ் 4 சார், 4 7 பிளஸ் கையிலும் சார் 8 சார், 7 பிளஸ் 8 அப்போ 15 பிளஸ் 12 12ஆ? சரி 12 ஒரு சீக்வன்ஸ் வச்சுக்கிடலாம், இல்லை 16 வச்சுக்கிடலாமா? இதை மாதிரி இது ரெண்டு மடங்கு, இதே மாதிரி இது ரெண்டு மடங்கு, அப்போ அஞ்சுக்கு எத்தனை வரணும்? 31 சார், 31 வரணும். எழுதி பார்த்தா 31 வரும். இதை எப்படியும் பார்க்கலாம். இந்த 3ங்கிறத எப்படி பார்க்கலாம்னா, இங்கே என்ன இருக்கு? 2. அப்போது இந்த 3ங்கிறது 2 பவர், இந்த நம்பர் என்னவோ அது 2 பவர் 2 மைனஸ் 1, 2 பவர் 2 என்னது? 4 சார். 4 மைனஸ் 1 3, 4 மைனஸ் 1 3 வந்துருச்சா? ஓகே சார். இங்கே என்ன இருக்கு? 3 3. அப்போ 2 பவர் 3 மைனஸ் 1, 2 பவர் 3 என்னது? 8 சார். 8 8 மைனஸ் 1 7 வந்துருச்சா? அப்போ அடுத்து என்ன வரணும்? 4 2 பவர் 4 மைனஸ் 1 16 16 மைனஸ் 1 அப்போ அடுத்து என்ன வரணும்? 2 பவர் 5 மைனஸ் 1 2 பவர் 5 என்னது? 32 மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் கரெக்டா? ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணும்போது இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், நம்ம குழம்பிடக்கூடாது. ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறோம்னா வழக்கமாக என்ன சொல்லுவோம்னா, ரெண்டு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவோம். இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மேட்ச் விளையாடுறாங்க, என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கலாம்? இந்தியா ஜெயிக்கலாம், சவுத் ஆஃப்ரிக்கா தோற்று போகலாம், சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கலாம், இந்தியா தோற்று போகலாம், மேட்ச் டைமும் ஆகலாம். இந்த மூணு பாசிபிலிட்டியும் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இந்தியா ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா தான் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்தியா ஜெயிக்கல அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கலாம், இல்லை டையும் ஆயிருக்கலாம். இதை தான் நம்ம ப்ரோக்ராம்லேயும் பண்ண போகிறோம். ப்ரோக்ராமில் எப்படி பண்ண போகிறோம்னா, நான் ரெண்டு பேரோட வயசை கம்பேர் பண்ண போகிறேன். இன்ட் ஏஜ் 1 ஏதோ ஒரு வயசு, சரியா? ஏஜ் 2 ஏதோ ஒரு வயசு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ இன்ட்டுலாம் எழுதி ப்ரோக்ராம் வேறு எழுதியிருக்கேன், இதை நார்மலாகவே எழுதுறேன் இங்கிலீஷில். இஃப் ஏஜ் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஏஜ் 2, நான் என்ன சொல்லிடலாம்? Say, age 1 is greater. Otherwise, age 2 is greater. இவ்வளோ நேரம் அதுக்காக தான் பேசியிருக்கோம்.
otherwise if age 2 is greater than age 1 அத பார்த்து தான் சொல்ல முடியும் இந்தியா ஜெயிக்கலனாலே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது இவர் வயசு ஆகலைனாலே இவர் வயசானவர்னு அர்த்தம் கிடையாது அதுக்கப்புறமும் பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இவர் வயசு கூடவான்னு பார்க்கணும் அப்படி இருந்தாதான் சே ஏஜ் டூ இஸ் கிரேட்டர் அதுவும் இல்லைனா ஈக்குவல் அவ்வளோதான் இவர் இவரை ஜெயிக்கல இவர் இவரை ஜெயிக்கல அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சமம்னு அர்த்தம் அதர்வைஸ் சே போத் ஆர் சேம் இல்லை போத் ஆர் ஈக்குவல் அவ்வளோ கரெக்டா அப்போ மூணு பாசிபிலிட்டியும் செக் பண்ணணும் இதுவா இது இல்லைன்னா இது இல்லைனாங்கிறது தானே அதர்வைஸ் ஓகே சார் இது இல்லைன்னா இதுவா அதுவும் இல்லைன்னா ரெண்டு பேரும் அது இந்த இடத்துல செக் பண்ணணுமா கண்டிஷன் கொடுத்து அங்கே தேவை தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் இவர் இவரோட உயரம் அல்ல அவர் அவரோட இவரோட உயரம் அல்ல அப்போ ரெண்டு பேரும் சம உயரம்ங்கிறத திரும்ப செக் பண்ண வேண்டிய தேவையில்லை இந்த இடத்துல இந்த வயசை பார்த்துட்டேன் இந்த வயசை பார்த்துட்டேன் இந்த இடத்துல வயசு பார்க்க வேண்டிய தேவையில்லை அதனால தான் வெறும் அந்த வயசோட விட்டார் இது புரியுதா ஓகே இதை எழுதிக்கோங்க இதை எப்படி ப்ரோக்ராமா மாத்துறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் இதை ப்ரோக்ராமா மாத்துவோமா இப்போ நம்ம சாதாரண இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கோம் கரெக்டா ப்ரோக்ராமா மாத்திர ஆல்ரெடி ஒரு லைன் எழுதி வச்சுட்டோம் இன்ட் ஏஜ் 1 ஏதோ ஒரு வேல்யூ கமா ஏஜ் 2 ஏதோ ஒரு வேல்யூ செமிகோலன் இப்போ இந்த செமிகோலன் இருக்கு இது இருக்கு இது இருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியும் ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸி இஃப் ஏஜ் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஏஜ் 2 இந்த இஃப் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு பூலியன் வேல்யூவை தான் எதிர்பார்க்கும் பூலியன் தான் என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன்று ஆமாவா இல்லையா அவ்வளோதான் எதிர்பார்க்கும் அப்போ இது எப்பவுமே ஒரு ட்ரூவையோ ஃபால்ஸையோ எதிர்பார்த்துட்டு இருக்கும் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு இது ஒன்றும் உண்மையாக இருக்கும் இல்லை பொய்யா இருக்கும் உண்மையாக இருந்தால் இதுக்குள்ளே வந்து உள்ளே உள்ள வேலையை செய்யும் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே ஏஜ் 1 இஸ் கிரேட்டர் ஏஜ் 1 இஸ் கிரேட்டர் அப்படின்னு மெசேஜ் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே அதை சொல்லும் அப்படி இல்லைன்னா இல்லைன்னாங்கிறது அதர்வைஸ் எழுதிக்காங்களா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எல்ஸ்ன்னு எழுதிப்பாங்க அதர்வைஸ் அப்புறம் திரும்பவும் ஏஜ் 1 ஏஜ் 2 இஸ் கிரேட்டர் தென் ஏஜ் 1 இப்படி தானே பார்க்குறோம் அப்படியே எழுதிட வேண்டியதான் இஃப் ஏஜ் 2 இஸ் கிரேட்டர் தென் ஏஜ் 1 அப்படி இருக்கா ஏஜ் 2 இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணுங்க அந்த மெசேஜ் இங்கே பாஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் அதுவும் இல்லைனா இல்லைனாங்கிறது என்னது திரும்பவும் அதர்வைஸ் இங்கே என்னது எல்ஸ் அவ்வளோதான் எல்ஸ் ஏஜ் 1 அண்ட் ஏஜ் 2 ஆர் ஈக்குவல் அப்படின்னு இங்கே உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே சார் சொல்ல புரியுதா ம் அப்போது இதுதான் இஃப் எல்ஸ் ப்ரோக்ராம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இஃப் எல்ஸ் இஃப் இஃப் இருந்தாலே கண்டிப்பாக எல்ஸ் இஃப் இருக்கணுமா ம் அப்படின்னு கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாது வேணும்னா வச்சுக்கோங்க எல்ஸ் இஃப் இருந்தாலே கண்டிப்பாக எல்ஸ் இருக்கணுமா அதுவும் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு இந்த ரிசல்ட் வேணும்னா எல்ஸ் வச்சுக்கோங்க ரிசல்ட் வேணாம்னா நான் வெறும் இஃப் மட்டும் போட்டுக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் இவர் மூத்தவரான் மட்டும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் மதுரைக்கு பஸ் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் போகிறேன் இஃப் பஸ் இஸ் அவைலபிள் ஃபார் மதுரை பஸ் இஸ் அவைலபிள் ஃபார் மதுரை நான் ஆக்சுவலாக பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் இல்லைன்னா ஒன்று செய்ய மாட்டேன் ரிட்டர்ன் வந்துடுவேன் அந்த இடத்துல எனக்கு எல்ஸ் பார்த்தே தேவையில்லை சேர்க்கணும்னா எல்ஸ் இஃப் சேர்த்துக்கிடலாம் ஒரு இஃப்க்கு எத்தனை எல்ஸ் இஃப் இருக்கலாம் ஒருத்தரோட நேஷனாலிட்டி என்னன்னு போய் கேட்குறோம் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க இப்போ நேஷனாலிட்டி நான் போய் கேட்குறேன் நீங்கள் வந்து பாகிஸ்தானியா அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் என்ன சொல்லுவார் அம்மான்னு சொல்லணும் இல்லைன்னு நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தரை போய் கேட்குறோம்னு வச்சுக்கோங்க இஃப் பாகிஸ்தானி இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறோம் அவர் என்ன சொல்லுவார் இல்லைன்னு சொல்லுவார் கரெக்டாக ஓ பாகிஸ்தானி இல்லையா அப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தானா அப்படின்னு கேட்குறேன் அப்போ என்ன சொல்லுவார் அப்பயும் இல்லைன்னு அப்பயும் இல்லைன்னா ஓ ஆப்கானிஸ்தான் இல்லையா அப்போ நீங்கள் நேபாளா அப்படின்னு கேட்குறேன் அப்போ என்ன சொல்லுவார் அப்பவும் இல்லைன்னு தான் சொல்லுவார் ஓ நீங்கள் ஸ்ரீலங்காவா அப்படின்னு அடுத்து கேட்குறேன் அப்போ ஒரு இஃப்க்கு எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் இருக்கலாம் அது நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து இங்கே நான் ரெண்டே ரெண்டை கம்பேர் பண்ணுறேன் அதனால ஒரு எல்ஸ் இஃபோட முடிச்சுக்கிட்டேன் மற்றபடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கிட்டே போகலாம் அதே மாதிரி எல்ஸ் இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் கட்டாயம் வேணுமா
போறோம் அவங்க இந்த ஒரு ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்க ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும்னு கேட்குறாங்க. இந்த ப்ரூஃப் இருந்தால் இதை பண்ணலாம், இந்த ப்ரூஃப் இருந்தால் இதை பண்ணலாம், இந்த ப்ரூஃப் இருந்தால் இதை பண்ணலாம், இப்படி தானே சொல்கிறாங்க. எல்ஸ் பார்க்காத தேவையில்லை, தேவைன்னா வச்சுக்கணும், ஆனால் கட்டாயம் இல்லை. இஃப் இருந்தாலே எல்ஸ் இஃப் இருக்கணும்னோ, எல்ஸ் இஃப் இருந்தாலே எல்ஸ் இருக்கணும்னோ கட்டாயம் இல்லை. வெறும் இஃப்பும் எல்ஸும் மட்டும் கூட இருக்கலாம். ஓகே, அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஓகே சார், அப்போ நம்ம டிபெண்டன்சி ஒரு தடவை மட்டும் செக் பண்ணிவிட்டு லீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே முடிச்சுக்கலாம். உங்களுடைய இஃப் எப்படி, இஃப்க்கு இஃப் இருந்தாலே எல்ஸ், இஃப் இல்லை இஃப் இருந்தாலே எல்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது. என்னுடைய தேவை, நான் இங்கிலீஷில் என்ன எழுதுறேன், இல்லை என்னுடைய இப்போ நான் என்னோடய தாய்மொழியில் தமிழில் இதை நான் எப்படி எழுத போகிறேன், தமிழில் எனக்கான தேவை என்ன, அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மாற்றுறேன், அவ்வளோதான். இப்போ நான் பண்ணுறது பியூர் டிரான்ஸ்லேஷன். இங்கே இருந்ததை இங்கே மாற்றிருக்கேன். இங்கே ஏங்க எல்ஸ் போட்டீங்கன்னா இங்கே அதர்வைஸ் இருந்துச்சு, அதனால எல்ஸ் போட்டேன். எல்ஸுக்கு அப்புறம் ஏங்க இஃப் போட்டீங்கன்னா இங்கே இஃப் இருந்துச்சு, அதனால இங்கே இஃப் போட்டேன். இங்கே ஏன் அதர் எல்ஸோட விட்டுட்டீங்கன்னா இங்கே அதர்வைஸ் இருந்துச்சு, அதனால இங்கே எல்ஸோட விட்டுட்டேன். ஒருவேளை இங்கேயும் அதர்வைஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு இஃப் கொடுத்துருந்தாருன்னா நானும் இதை கொடுத்துருப்பேன். இது ப்ரோக்ராமாக இது புரியுதா? புரியுது சார், அவ்வளோதான். இதை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து நெஸ்டட் இஃப் எப்படிங்கிறத பார்ப்போம்.